நேற்றுக்கு மைக்கில் ப்ராப்ளம்னு அவர் வந்து மேடையிலலாம் வந்து ஒயரை சரி பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், மைக் நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் லூஸு நீ பேசுனாரு. அப்படின்னே மைக் நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் லூஸு நீ பேசுனாரு. இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து என்னையே சொன்னாரா அந்த ஸ்பீக்கரை சொன்னாராங்கிற டவுட்லேயே நான் வந்திருக்கேன். அங்கே பாருங்கள் புரிஞ்சு புரிஞ்சு ஐயா கை தட்டுறாரு. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ அடுத்த வருஷம் அண்ணனை தெருவில் பார்த்தா என்ன நினைப்பேன், அண்ணே நீங்கள் எப்படி, வியாபாரி சங்கத்தில் எப்படி, நண்பர்கள் எப்படி, ஊரில் எப்படி, குழந்தைங்க எப்படி, சவுந்தரபாண்டியன் ஸ்கூல் எப்படி, அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எவனையுமே காலைல 6:30 பல்லு விளக்கி நடக்க போகும்போது கூட அவன் சொல்கிற முதல் என்னன்னே, உங்களுக்கு 300 எனக்கு 350, உங்களுக்கு 400 எனக்கு 420. நல்ல வேலைன்னே எல்லாம் முடிச்சுட்டு டீ கடைக்கு போகிறான். கடைக்காரன் என்ன தெரியுமா கேட்குறான், வித்து சுகரா வித்தவுட் சுகரான்னு கேட்குறான். 20 முன்னாடி அப்படி கிடைக்க மாட்டான், டீ மட்டும்தான் கொடுத்தான். இப்போ ஏன் டீயில் சர்க்கரை வேணுமா வேண்டாமான்னு கேட்குறோம்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், ஆடிக்காரில் போகிறது முக்கியமே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். ஒழுகிற வீட்டில் கூட வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா சொம்பு நிறைய தங்க காசு வேண்டாம், அன்பு செலுத்துறதுக்கு அம்மானு ஒருத்தி வேணும். வாழ்க்கையில் அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை வாழ்க்கை, அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றது இல்லை வாழ்க்கை, நமக்கு அறிவுரை சொன்ன அப்பன்னு நல்லா பார்த்துக்கிறது தான் வாழ்க்கை. மணிப்பரிசு நிறைய மணி வச்சுக்கிறது இல்லை வாழ்க்கை, மணிப்பரிசு நிறைய மணி வச்சுக்கிறது இல்லை வாழ்க்கை, நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மனைவி கிடைக்கிறது தான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை, அதில் கிறுக்கிறதுக்கு ஒத்த புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. அதையும் மீண்டும் ஒன்று சொல்லட்டுமா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு 4 நட்பையும் உறவையும் சம்பாதிக்கணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே வாழுங்க. இப்போ பாருங்கள் கோபமே படாதீங்க, இப்போ நான் காரை விட்டு இறங்கினேன் அப்படியும் ஒரு அம்மா வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு, நான் வேட்டி அவசர அவசரமாக கட்டிட்டு மணியாச்சே இத்தனை பேர் காத்திருக்காங்களேன்னு ஓடி வரேன். சும்மா இருக்கலாம் என் நாக்கில் சனி என்ன உங்களுக்கு தெரியுமான்னு, என்ன இப்படி சொல்கிறேன், டெய்லி ஜி தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டுட்டு தான் நான் வெளியில் கிளம்புவேன்னு, நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். அது நான் இல்லைம்மா, நான் அருள் நேரம் சொல்கிறவருமா டிவியில், சங்கரால மகா பெரிய ஒரு பேர் இல்லை, உங்களை பார்த்தா அரியேசநல்லூர் வெங்கட்ராம மாதிரியே இருந்துச்சு முகச்சாடு இருந்துச்சு. பாராட்டணுமேங்கிறதுக்காக ஏதாவது பாராட்டிடுவோம். நான் ராமாயணம் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், எதிரா சொர்க்கம்னு கேட்டாங்க நபிகள் நாயகத்திட்ட, என் தாயின் திருவடின்னு சொன்னார். கல்வாரி மலையில் இயேசுவை அடித்த போது அவர்கள் யூதர்கள்ட்ட இவங்களுக்கு நல்லெண்ணத்தை கொடுங்கிறாரு. அப்போ கூட கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, இவ்வளோ நல்ல சிந்தனை உனக்கு இருக்கே இதுக்கு என்ன காரணம்னு, என் அம்மா தான் காரணம்னாரு. உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைங்களா, கல்லில் செதுக்கிற கடவுளை விட, கல்லில் செதுக்கிற கடவுளை விட கருவில் சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்னு நீங்கள் நம்புங்க. வீட்டில் சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவான், சுவையாக இருந்தால் பெரியப்பா சாப்பிடுவா, பதமாக இருந்தால் அக்கா சாப்பிடுவா, மிச்சம் இருந்தால் ஒருத்தி சாப்பிடுவா, அவள் தான் உங்களை பெற்ற அம்மா. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ராமனை போய் காட்டுக்கு போனான், யார் அம்மா சொல்லலை, சின்னம்மா. சின்னம்மா பேச்ச கேட்ட ஒரே ஆள் ராமன் தான். நான் சொல்கிற சின்னம்மா கைகேயி ஆலிசூர் உலகமெல்லாம் பரதனை ஆடு, நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கிறும் தவமேற் கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 72 காட்டுக்கு போயிட்டு வான்னா, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்றதம்மான்னு போனான். நான் இப்போ உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க, அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு இருக்குது, நாளையிலிருந்து உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத. என்னது, நாளையிலேருந்து உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத? ஏன், அந்த டீச்சர் சொன்னது எதுவுமே அந்த பையன் காதில் விழுகலை, அதை படித்தோன்னே அவங்க அம்மா மண்ணில் படுத்து பிறந்து உளுந்து அழுகிறாங்க, ஐயோ நாளையிலேருந்து என் பிள்ளைக்கு கல்வி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கிடுமே, கல்வி இல்லாமல் வாழ்க்கை இருளில் மூழ்கிடுமேன்னு அழுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா துடிக்கிறாங்க பையனை பார்த்து, பையன் யோசித்தான், அம்மாவினுடைய கண்ணை தொடச்சான், அம்மா நான் சாதிக்கிறேம்மா நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, அம்மா நான் சாதிக்கிறேம்மா நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுமான்னா, அந்த அம்மா சொன்னா, டே உன்னால் சாதிக்க முடியுண்டா, அந்த டீச்சர் முட்டாள்னு உன்னைய சொன்ன என்ன, நீ சாதிக்க முடியுண்டா, நீ சாதிக்க முடியுண்டா, நீ சாதிக்க முடியுண்டான்னு. நாங்கள் மறந்துடாதீங்க, எந்த பையனுடைய வாழ்க்கை இருளில் மூழ்க போகுதுன்னு இந்த உலகம் நினைச்சதோ
அவன்தான் இருளிலிருந்து உலகத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். அவன் பெயர் காது கேட்காத டாமாக இருந்து பிற்காலத்தில் அறிவியலில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று எழுதப்பட்டது. அந்த எடிசன் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகின்றான், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் தாய்தான் காரணம். சரி, எடிசன் இப்படி. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். புறச்சடங்குகளில் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு திருநீர் பூச மாட்டார், உத்தராட்சம் இப்படி கழுத்துல எல்லாம் போட்டுக்க மாட்டார், அங்க பிரவேசனம்லாம் பண்ண மாட்டார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்து சமயத்து மேலே பெரிய பற்று வச்சுருக்கீங்க, புறச்சடங்குகள்லாம் உங்களுக்கு இல்லையே. விவேகானந்தர் சொல்கிறாரு, என் அம்மா ஆசைப்பட்டா ஈர வேட்டியோட கல்கத்தா காளியை சுற்றி வருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு காளியை விட எங்கள் அம்மா மனசு பெருசுன்னாரு. ஐயா அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தார், இந்த உலகத்திலேயே ஜனாதிபதி மாளிகைக்கு 3 பெட்டியோடு போயிட்டு 2 பெட்டியோடு வந்த ஒரே மனுஷன் அவர் தான். அதுலேயும் 1 பெட்டியில் புஸ்தகம், 1 பெட்டியில் துணிமணி. அவர் இந்தியா 20க்கு 20 அக்னி சிறைகளில் எழுதுகிறாரு, சாதாரண ஆரம்ப பள்ளியில் தொடங்கி ஐஐடி வரைக்கும் நான் படித்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு விண்வெளியில் வெற்றி பெற்று ஒரு தேசத்திற்கே ஜனாதிபதி ஆனேன் என்று சொன்னால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம், வல்ல இறைவா என் மீது நம்பிக்கை வைத்த என் அன்னையை காப்பாற்று. அப்ப யாரா இருந்தாலும் சரி, தாமஸ் ஆல்வா எடிசனா இருந்தாலும் சரி, விவேகானந்தரா இருந்தாலும் சரி, அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? அன்னையை காப்பாத்து. கிட்டத்தட்ட 4:20 புறப்பட்ட வேலைச்சேரியை தாண்டி நான் திருச்சிக்கு போயிடலாம் போல, அய்யனாவரத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. டாக்டர் வீட்டுக்கே போகாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க, போகணுன்னு நோய் வந்துடுது. வாசனத்தை கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார், போகணுன்னு டாக்டர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போயிருக்கோம். அப்புறம் கண்ணை காட்டு, நாக்கை நீட்டு, பின்னாடி திரும்பி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியாது. சார், 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கேன், உள்ளேந்து நர்ஸு வந்தது, அம்மா டாக்டர்னே வாய மூடு, தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. உள்ளேந்து டாக்டர் வந்து என்ன மணி கண்டுனாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் அடுத்த வாரம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன், போட லூசு பையில. எவனாவது இப்போ சிரிக்கிறோமா சார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதுங்கிறாங்க. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் 1 தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 பிரபா எனக்கு ஃபோனை போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையில, இப்போ அய்யனாவரத்துலேயே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து செய்யணும். உலகத்திலேயே ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்ங்கிறது பிழைப்பு மொழி, தமிழ் தான் உலகத்திற்கே தாய்மொழி, மறந்துடாதீங்க. உலகத்தில் இது வரைக்கும் 6809 மொழி பேசுகிறான். உலகத்தில் 6809 மொழி பேசுகிறான். அதில் 6 மொழி தான் பொதுமொழி, அந்த 6ல் 1 நம்முடைய தமிழ் மொழி. உலகத்திலேயே இடமிருந்து வளமாக எழுதுவதில் முதன்மைக்குரிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னைக்கு காலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செப்பேடையை சேர்த்து 83% கல்வெட்டில், ஓலைச்சுவடியில், செப்பேடுகளில் 83% தமிழுக்கே உரியது, மறந்துடக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் ஐயா உட்காந்துருக்காரு, கணினியில் செய்தியை எடுக்கிறீங்களே அதில் மொழிவரிசை பட்டியலில் 2வது இடம் தமிழுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லட்டுமா, உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் உங்கள் தாத்தா என் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது தான் தமிழனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வந்தவொடனே எனக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் நினைவுக்கு வந்தார், யார் தெரியுமா? ஒரு கோவில் கட்டினா இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினா கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வி கொடுத்தா நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சின்னு சொன்ன கர்மவீரர் காமராஜர் தான் என் கண்முன்னே வந்தார். சீனாவில் எழுதி போட்டிருக்காங்க,
ஒரு வருஷத்தை பற்றி சிந்திக்கணுமா, விதை நெல்லை வெட்டுவை. 10 வருஷத்தை பற்றி சிந்திக்கணுமா, ஒரு மரத்தை நெடு. 100 வருஷத்தை பற்றி சிந்திக்கணுமா, ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுன்னாங்களே, அந்த கல்வியில் ஜெயிச்ச 10-12 மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு 1 நிமிஷம் நம்ம இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, அதை விட ஒரு நல்ல செயல் என்ன செஞ்சிருக்க முடியும்? உலகை உலுக்கிய வாசகங்கள்னு தந்தியில் அவர் எழுதிய புத்தகத்திற்கு சிறந்த பரிசு கொடுத்தாங்க. மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாரத பிரதமர் கொடுத்த கேஷ் அவார்டை அன்னைக்கு சாய்ந்திரம் அவருக்கு விளம்பரம் வேண்டாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் இளைஞர்கள் படித்து ஐஏஎஸ் ஆனால் எப்படி ஒழுக்கத்தோட, நேர்மையோட, கண்ணியத்தோட, அறத்தோட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அன்று மாலையே அந்த தொகையை ஆதி திராவிட பள்ளி மாணவர்களுடைய விடுதிக்கு கொடுத்த ஒரு நெஞ்ச நிமிர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்பது தான் எங்கள் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய பெருமை. உண்மையிலுமே சொல்கிறேன், இதை போன்ற மனிதன் வாழும் காலத்தில் நாம் இருப்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு வரம். இப்போ உங்களுக்கு தெரியும், உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் ஜீன்ஸ் படத்தில் நடித்ததுக்கு தமிழ்நாட்டில் முத முதல்ல சங்கருடைய இயக்கத்தில் 6 கோடி ரூபா பணம் வாங்கினாங்க. அதில் அந்த அம்மாவுடைய ப்ரொஃபைலை நல்லா காட்டுறதுக்காக டெய்லி கொண்டு வரப்பட்ட லென்ஸோடைய விட 2 லட்சம் ரூபா. ஆனால் நீங்கள் மறந்துடக்கூடாது, அறம் படத்தில் நயன்தாராவை அழகாக காட்டுறதுக்காக வாங்கப்பட்ட தொகை அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேக்கப் மேன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னும் அரை மணி நேரத்திலே இங்கே முன்னாள் தலைமைச் செயலாளருடைய கையிலே உங்கள் பிள்ளைகள் பரிசு வாங்கின்ற போது 3வது ரோவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பக்கத்தில் இருக்க அம்மாவை அப்படி சொரிஞ்சு அந்த மேடையில் பரிசு வாங்குறாளே, அவ தான் என்னுடைய மகன் மகள்னு சொல்லும்போது அவங்க முகம் ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரியும். அதற்கு எந்தவித ஒப்பனையும் தேவையில்லை நண்பர்களே. எனவே தாயை மறந்துடக்கூடாது. 2வது தந்தை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை தந்தைகளுக்கு இருப்பதில்லை. நான் பணிந்து சொல்கிறேன், தந்தை இருக்கின்ற போது அவருடைய வலிமை நமக்கு தெரியாது, இறந்ததற்கு பிறகுதான் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட திருவிழாவுக்கு போவோம், சாமி தெரியலேமோ தோல் மேலே உட்காத்தி வச்சு சாமியை காட்டுவார், அந்த வயசில் தெரியல, இந்த வயசில் எனக்கு தெரியுது, ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன்னு. நீங்கள் கை நாட்டாக இருந்தாலும் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறவன் தான் அப்போ, நம்ம ஸ்லிப்பர் போடாட்டி கூட பிள்ளைக்கு ஷூ வாங்கி தரணுங்கிறது தான் அப்போ. அது ஆபிரகாம் லிங்கனாக இருந்தாலும் சரி, அய்யனாவரத்தில் இருந்த மாரிமுத்தா இருந்தாலும் சரி, புள்ள நல்லா வளர்ந்தானா அதுக்கு அப்பந்தான் கரைவா மெழுகுவத்தி போல. தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க. 3வது விஷயம், தயவு செய்து எங்கள் பாட்டி சின்ன வயசில் சொல்லுவா, மண்ணில் விளையாடாதரா சரங்கு வரும்பா. ஏன் பாட்டின்னு கேட்பேன், மண்ணில் விளையாடாத சரங்கு வரும்னு சொல்லுவா. ஏன்னு கேட்பேன், சரங்கு வரும்பா. நான் இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், மண்ணில் விளையாண்டா தயவுசெய்து விளையாட விடுங்க, சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லில் விளையாண்டா புள்ளையே மண்ணாக போயிடுவானோங்கிற பயப்படுறேன். எங்கள் பாட்டி சின்ன வயசில் படியில் உட்காந்துருப்பா, நான் அப்படி நடந்து வருவேன் விளையாண்டுட்டு. 6 மணி ஆச்சுன்னா, சார் கொஞ்சம் பேசக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன், எனக்கு இடையூறு இருந்தால் பேச்சு வராது, நான் பிபி பேஷண்ட் இயல்புலேயே. இந்த படியில் வரும்போது ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருந்தா, என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன், நான் இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்க, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு. அப்புறம் ஊசியை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா நான் என் காதை கொடுத்துட்டேன், உன் காதை இல்லைடா ஊசியினுடைய காதுன்னா, ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு. சின்னமாக நூல் இருக்கு பாருங்க, அந்த நூல் தான் ஊசியினுடைய காதில் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும்னா. இறைவன் நமக்கு தந்த காதில் நல்ல அறநூல்கள் போனால் நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள்னு என் பாட்டி சொன்னான். என் படிப்பறிவு இல்லாத பாட்டி எம்பிஏ ஸ்கூலில் படிக்காததுனால சொன்னதை கேட்டு இன்னைக்கு நான் படித்த புத்தகம் தான் எனக்கு சோறு போடுது. இளைஞர்கிட்ட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் இருக்கார், அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேலம் மாவட்டத்துக்கு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா ஒரு வணிகர், அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். சேலத்தில் அப்பா ஒரு வணிகர், அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். அவங்க அப்பா பெரிய காப்பித்தூள் வியாபாரி, அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர். நிறைய பிள்ளைங்க, அதில் பிறந்த ஒரு புள்ள தமிழ்நாட்டில் என்ன பண்ணார், லஞ்சமே வாங்காமல் நெஞ்சத்தை நிமிர்த்தினார். அது பெருசில்லை,
140 மேல புஸ்தகம் எழுதினாரு. மூளைக்குள் சுற்றுலாவும் ஏழாவது அறிவு எழுதுறது பெருசில்ல. சீஃப் செக்ரட்டரி ஆனதற்கு பிறகும் ஒரு குண்டூசிய கூட ஆபீஸ்ல இருந்து எடுக்கல, அதுவும் பெருசில்ல. தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே கண்ணியத்திற்குரிய முதல்வர்த்த கைகூப்பி, எனக்கு இன்னமும் பதவி நீட்டிப்பு வேண்டாம், இந்த அறிவை சமூகத்துக்கு பரப்புறேன்னு சொல்லி பல முதல்வர்களாலும் இந்திய பிரதமராலும் உள்ளத்தை கவர்ந்த ஓர் இளைஞன், என் வாழ்வியல் வழிகாட்டி வே இறையன்பு ஐஏஎஸ். இந்த கைத்தட்டு பத்தாது, பத்தாது. அட, இவரை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல சார், ஒரு குடும்பத்தில் ஒரு கொடியில் பிறக்கிற ரெண்டு பூவுமே நல்லா இருக்கா? மறந்துடாதீங்க, ரெண்டு பேரில் இருந்தால் சண்டை வந்துடுது. இவருக்கு முன்னாடி பிறந்த இவங்க அண்ணன் தான் திருப்புகழ் ஐஏஎஸ். குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இயற்கை பேரிடத்தை சீர்மிகு செப்பனிட்டு செய்து இன்றைய முதல்வரால் பாராட்டை பெற்றவர்கள். ஏன் இவங்களுக்கு சொல்கிறேன், நான் திமுறோடு சொல்கிறேன், அவருக்கு இது பிடிக்காட்டியும் நான் சொல்கிறேன். 30 வருஷமாக நான் பேசுகிற மேடைகளில் எவனுக்கும் பயப்படுறதில்லை, நெஞ்சில் பட்டதை நேர்பட பேசுகிறேன். 24 வருஷம் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு ராஜினாமா கொடுத்துட்டு தமிழை ஏன் பேசுகிறேன்னா, எனக்கு வாழ்வியலில் ஒரு வழிகா என் கூட பிறக்காத சகோதரர் வே இறையன்பு ஐஏஎஸ் தான். தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க, புஸ்தகம் படிங்க, தேசபக்தி. அதை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் இறந்தார், அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாங்க, பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு, காமராஜுங்கிற பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு. சொத்தை விட்டு சுதேசிய கப்பல் விட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. வெளியில் வரும்போது 5 பேர் தான் போய் கூப்பிட்டான், கட்டிய மனைவி, மச்சினை, அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், இன்னொருத்தர் ஒருத்தர் எட்டி பார்த்து என்ன பிள்ளைவாள் என்னை தெரியலையா, கேட்ட குரலாக இருக்குது, இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்குமேன்னு சொன்ன சுப்பிரமணிய சிவா. தயவு செய்து சொல்கிறேன், வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் நீங்கள் தேசபக்தி வச்சுக்கங்க, தெய்வ பக்தியோடு இருங்க. தயவு செய்து சொல்கிறேன், சாயந்தரம் 7-11 மணி வரைக்கும் இந்த தொலைக்காட்சிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்னு உங்களை கை ஊப்பி கேட்டுக்கிறேன். அது மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பேக்கப் இல்லை, பேனர் இல்லை, புஷ்அப் இல்லைன்னு சொல்லாதீங்க. உழைச்சா யாரும் மேலே வர முடியும், தன்னம்பிக்கை இருந்தால் வர முடியுங்கிறதுக்கு ஆபிரகாம் லிங்கனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் அப்துல் கலாமும் மட்டும் காரணமல்ல, இன்னைக்கு நீங்கள் பரிசு வாங்க போகிற வே இறையன்பு ஐயா அவர்களும் ஒரு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அருமை சகோதரர் பிரபா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் சொல்கின்றேன், என் அண்ணன் அவர்கள் வருவதற்கு முன்பு நான் அவர்கிட்டையும் அனுமதி கேட்டுக்கிறேன். எனக்கு 8:45 ட்ரெயின், நான் உடனடியாக போகணும், ஒரு 5 நிமிடம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு போவேன். இருந்தாலும் அவருக்கு சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் நலிவற்று இருந்தபோது என் மீது அன்பு செலுத்தியவர்கள் இந்த வாசுவும் மரியாதைக்குரிய பிரபாவும் என்கின்ற ஒரு நன்றிக்காக மட்டும்தான் நான் இந்த மேடையில் வந்தேன். என்னை இன்னைக்கு பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் இதை விட ஒரு ஒழுக்கமான மனுஷன் கையிலேருந்து நீங்கள் பரிசு வாங்க முடியாது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு பிடிக்காது புகழ்ச்சி, காலைல ஃபோன் பண்ணி முட்டா பையில என்னடா இப்படி பேசுனேன்னு திட்டுவார். அவர் திட்ட திட்ட எனக்கு வைரக்கல், திட்ட திட்ட என் வாழ்க்கையின் உயர்வு. மீண்டும் கர்வத்தோடு சொல்கின்றேன், இந்த மணிகண்டன் யார் பாக்கெட்டுக்குள்ளும் போகாமல் நெஞ்சுரத்தோடு பேசுவதற்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரே வழிகாட்டி ஐயா இறையன்பு. நன்றி, வணக்கம்.